கோவை அஸ்ட்ரோ 365 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நல்ல காலம் வருகுது, ஜோதிட நேரம். இன்று நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலைகள், மனச்சங்கட்டங்கள், மனக்குறை அல்லது ஏதோ ஒரு தொற்று இன்ஃபெக்ஷன் இது போல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, சிறிய மண் சட்டி, அதாவது குடும்பம் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சிறிய மண் சட்டி, மஞ்சள் நிற லட்டு, சிகப்பு லட்டு வேறு, இங்கே வந்து மஞ்சள் நிற லட்டு ஒன்று, ஒரு முட்டை, ஒரு ரூபா நாணயம் ரெண்டு, சிறிது சிகப்பு வைத்து நோய்வாய்ப்பட்டு இருப்பவனுடைய தலையை இடப்புறமாக 3 சுத்தும் வலப்புறமாக 3 சுத்தும் சுற்றி 4 ரோடு சேரும் இடத்துல மதியம் 12 மணிக்கு இந்த பொருளை சட்டியோடு தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அவர் மேலே இருக்கிற நோய் பாதிப்புகளோ, பிணிகளோ, பீடைகளோ, கண்டிஸ்டியோ, ஓம்புலோ, துர்சக்திகளோ இல்லை, அவர் ஏதாவது கழுப்பு கழிச்சு தாண்டி இருந்தாவோ பயந்துருந்தாவோ இது அத்தனையுமே விலகிடும். இது செய்து பயன்பெறுங்க. வீட்டில் ஏதேனும் ஒரு தொற்று நோய் பாதித்திருக்கிறவர்களுக்கு இதை நீங்கள் செய்ய அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். இது என்றைக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், சனி இந்த மாதிரி நாட்களை பண்ணுறது நல்லது. செய்து பயன்பெறுங்க. யூடியூப்பில் கோவை அஸ்ட்ரோ 365 சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. குலதெய்வம் வழிவிட்டால் தான் மற்ற தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே வரும். அதனால் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.